மதுரையில் நடந்த அதிமுக மாநாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்த தீர்மானங்கள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை. மாறாக லோக்சபா தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிடும் என்பதை பறைசாற்றவே மாநாடு நடத்தப்பட்டதாக கட்சியினர் கூறுகின்றனர். கடந்த லோக்சபா தேர்தல் போலவே இந்த முறையும் ஒற்றை இலக்கத்தில் பாஜகவுக்கு சீட் ஒதுக்க அதிமுக விரும்புகிறது. ஆனால் குறைந்தபட்சம் 15 தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது பாஜக. கேட்கும் சீட்டுகளை அதிமுக தர மறுத்தால் மற்றொரு பிளானை பாஜக வைத்துள்ளது. ஓபிஎஸ், பாமக, அமமுக, தேமுதிக, தமாக, புதிய தமிழகம், ஐஜேகே, புதிய நீதி கட்சியை சேர்த்து தனி கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளது. ஒற்றை இலக்க தொகுதிகளை ஒப்புக்கொண்டால் மட்டுமே கூட்டணி என பழனிசாமி கூறினால் அவருக்கு செக் வைக்க ரஜினியை ராஜகுரு ஆக்கும் திட்டத்தையும் பாஜக மேலிடம் வகுத்துள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 15 சீட்டு பெறவும் பன்னீர்செல்வம், தினகரனுக்கும் சேர்த்து 20 சீட்டு பெறுவதற்கும் ரஜினியை மையப்புள்ளியாக வைத்து பேச்சு நடத்தப்பட உள்ளதாக ரஜினிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. தமிழகத்தில் 15 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டாலும் தனி அணி அமைத்தாலும் வாய்ஸ் கொடுக்க ரஜினி தயாராக இருக்கிறார். தேர்தல் வியூக பணிகளுக்கு இடையில் தேசிய அளவில் பிரதமர் மோடி சார்பில் மாநில கட்சிகளின் தலைவர்களை ரஜினி சந்தித்து வருகிறார். அகிலேஷ் யாதவை சந்தித்த ரஜினி சந்திரபாபு நாயுடு, சரத்பவார் போன்றவர்களையும் சந்திக்க உள்ளார். பாஜகவில் இருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் சத்ருகன் சின்ஹாவை மீண்டும் பாஜகவுக்கு திரும்புமாறு ரஜினி அழைப்பு விடுத்துள்ளார். இப்படி பாஜக மேலிடத்தின் தேர்தல் வியூக பணிகளை ரஜினி மேற்கொள்வதால் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் அவருக்கு ஒரு உயர் பதவி உண்டு என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.